Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yesterday there was a beautiful sister sitting here. நேத்திக்கு இங்க ஒரு அருமையான சகோதரி உட்கார்ந்திருந்தாங்க. And she was saying, why don't you take songs? அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் பாட்டு பாட கூடாது அப்படினு. And I wanted to teach the word. ஆனா எனக்கு இறை வார்த்தையை உங்களுக்கு கற்று கொடுக்கணும் அப்படி நான் விரும்பினேன். Because only when you understand the word, then the songs will be important and they will have an effect on your life. நீங்க இந்த இறை வார்த்தையை புரிஞ்சிட்டாதான் அந்த பாடல்கள் பாடும்போது அந்த வார்த்தையை உங்களுக்கு புரிந்து உங்க வாழ்க்கையில அது ஒரு விளைவை ஏற்படுத்துவதாக இருக்கும். My brother took a song just now. இப்போதான் இந்த பாடுற சகோதரர் ஒரு பாடல் பாடுனாங்க. And many a times we sing songs. நிறைய நேரங்கள்ல நம்ம பாடல் பாடுறோம். There's a lady singer there. அங்க வந்து ஒரு பாடல் பா எப்பவும் பாடக்கூடிய ஒரு பாடகி இருக்காங்க. Why are you singing songs of praise? எதுக்காக கடவுளே நம்ம புகழ்ந்து நம்ம பாடுறோம்? So we are going to study today what is the power of praise. இன்னைக்கு நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னு சொன்னா புகழ்ச்சியில் இருக்கக்கூடிய வல்லமை அத பத்தி தான் படிக்க போறோம். So there are three benefits when you praise God. நீங்க கடவுளை போற்றி புகழும்போது உங்களுக்கு மூன்று விதமான நன்மைகள் கிடைக்கிறது. The first benefit that when a person is praising God is he is building up his faith. முதலா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னா ஒருவர் கடவுளை போற்றி புகழும்போது அவர் தன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். அது முதல் நன்மை. Builds up your faith. உங்களுடைய புகழ்ச்சியானது உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புகின்றது. How does praise builds up your faith? எப்படி இந்த புகழ்ச்சி விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது? Have you ever faced any problems in life? உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்குதா? ஒரு பிரச்சனை கிடையாதா? So when you are faced பிரச்சனை உண்டா? When you are faced with problems, what do you keep thinking? உங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனையை நீங்க சந்திக்கும் போது நீங்க என்ன யோசிச்சிட்டே இருக்கீங்க? There my sister sitting. அந்த அங்க உட்கார்ந்திருக்காங்க இன்னைக்கு என் சகோதரி. Praise God. So when you are thinking about your problems, you are focusing on what the devil is saying and not what God is saying. நீங்க உங்க பிரச்சனையை பத்தியே அப்படி கவனமா அப்படி இருக்கும்போது நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேக்குறது இல்ல, மாறாக சாத்தான் என்ன சொல்றான் அதைத்தான் நீங்க காது கொடுத்து கேக்குறீங்க. So the more and more you are meditating on the problems, the more and more you are getting into worry and fear. நீங்க எவ்வளவுக்கு அதிகம் அதிகமா உங்க பிரச்சனையை பற்றியே நீங்க அப்படி திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கவலை வருது, உங்களுக்கு ரொம்ப பயம் வருது. The more and more you are getting anxious and insecure about your future. உங்களுக்கு ரொம்ப எப்படினா எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை வந்து அந்த எதிர்காலத்துல எனக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க வளர்த்துக்கிறீங்க. But if you make up your mind that I'm going to praise God for who he is. நீங்க உங்க சிந்தனைய நான் வந்து கடவுள் எவ்வாறு இருக்கின்றாரோ அவர் இருப்பதற்காக இருக்கின்றவராய் இருப்பதற்காக நான் அவரை புகழ்வேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது தான் நீங்க இந்த பாடலை பாடணும் அப்படிங்கிறது இல்ல. Because we love to sing songs when we come to church. ஏன் சொன்னா கோயிலுக்கு வந்தா நம்ம பாட்டு பாடணும் அப்படிதானே? கோயிலுக்கு வந்தா பாட்டு பாடணும். But if you learn to sing songs of praise to God to your own self, ana neenga kadavulai pugalndu paadakoodiya andha paadalai ungalkullagave paadakoodiya attagaiya oru palakkathai neengal valarthukondal, that continuous singing of praise will stop your negative meditation that you are thinking about your problems. appadi todarchiyaga neenga kadavulai pugalakoodiya attagaiya palakkathai yerpaduthikondal neengal ungal prachaniyai எதிர்மறையான காரியங்களை நீங்கள் எப்போது மனதுக்குள்ளே போட்டு சிந்திப்பதை தடுக்க முடியும். The praise and worship to God shifts you back to the promises of God. எப்போது கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து அவரை நாம் வழிபட ஆரம்பிக்கின்றோமோ அப்போது கடவுள் நம்மை
அந்த கவலையிலிருந்து விலக்கி நாம் ஆண்டவரை போற்றுவதற்கு அவருடைய வார்த்தைகளை நாம் நம்புவதற்கு நம்மை ஒதுக்கி அது அவர் பக்கத்தில் கொண்டு வரும். Now you are no longer thinking about the problems but you are thinking about how great God is. நீங்க இப்போ வந்து பிரச்சனையை பத்தி நீங்க யோசிக்கல ஆனா கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ளவர் எவ்வளவு உன்னதமானவர் அப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க. The Bible in Proverbs 23:7 says நீதிமொழி ஆகமம் 23வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. It says as a man thinks in his heart. It says as a man thinks in his heart. ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்திலே எவ்வாறு சிந்திக்கின்றானோ so is he. அதுதான் அவன். In other words the Bible says your future is depending on the way you think. வேறுவழியில் சொன்னால் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் எப்படி சிந்திக்கின்றீர்களோ அதன்படி தான் இருக்கும். In other words, when you face trials of any kind, do you think on what the trials are saying or do you think on what God has promised in His Word? உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளால் எனக்கு இந்த சோதனைகள் எனக்கு என்ன சொல்கின்றது அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு ஆண்டவருடைய வாக்குறுதிகள் அவை என்ன எனக்கு சொல்கின்றது என்பதை பற்றி சிந்திப்பதாகும். So in other words, it is your thoughts on a daily basis that determines the course of your life. வேறு வகையாக நாம் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் நாம் எண்ணுகின்ற இந்த சிந்தனைகளே நம்முடைய வாழ்வின் போக்கை அது தீர்மானிக்கின்றது. You can write down that point, very very important. இது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க உங்க நோட்ல எழுதிக்கலாம். That when I praise God, I worship God. நான் ஆண்டவரை புகழும் போது நான் ஆண்டவரை வழிபடும் போது Please write down if you got pen and paper. Note pen வச்சிருக்கவங்க எழுதிக்கோங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். When I praise and worship God, நான் எப்போது கடவுளை போற்றி புகழ்ந்து வழிபடுகின்றேனோ I shift my thinking என்னுடைய சிந்தனையை நான் the promises of God ஆண்டவருடைய வாக்குறுதிக்கு என்னுடைய சிந்தனையை நான் ஆண்டவருடைய வாக்குறுதியின் பால் திருப்புகின்றேன். I shift my thinking to the promises of God என்னுடைய சிந்தனையை ஆண்டவருடைய வாக்குறுதியை நோக்கி நான் திருப்புகின்றேன். Away from my problems என்னுடைய பிரச்சனையை விட்டு விலக்கி விட்டு அவருடைய வாக்குறுதியை நோக்கி நான் சிந்திக்கின்றேன் விரும்புகின்றேன். Praise the Lord. நான் எப்போது என்னுடைய பிரச்சனையை விட்டுவிட்டு ask a question to yourself ஆண்டவருடைய வாக்குறுதியை நினைக்கின்றேனோ அப்போது when you are facing any problems when you face with problems what do you think உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனையை சந்திக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பிரச்சனை வரும்போது என்ன நினைக்கிறோம் We are worried, pain. So if you start praising God, ஆனா நீங்க ஆண்டவரை போற்றி புகழ ஆரம்பித்தால் if you start singing the songs that you were singing yesterday, நேத்துக்கு பாடின பாடல் அதெல்லாம் நீங்க அப்படி பாட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா it shifts your thinking. அது உங்க சிந்தனையை இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யும் மாற்றும். It builds up your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும். It brings forth the anointing of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவருடைய அருள் பொழிவை உங்கள் மேல் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும். It makes room for the manifestation of God's glory. ஆண்டவருடைய மாட்சிமை நம்ம கண்ணால் காணக்கூடிய வெளிப்பாடுகளாக நம் வாழ்க்கையில் வருவதற்கு உதவி செய்யும். It brings the manifestation of God's blessing in your life. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளிப்பாடுகளாக கண்ணால் காணக்கூடியவைகளாக உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். Have you ever seen a well? நீங்க கிணறு பார்த்திருக்கீங்களா? கிணறு. கிணறு தெரியுமா? கிணறு. There is water in the well. அந்த கிணத்துக்குள்ள தண்ணி இருக்குது. Does the water come to your house or do you got to go and draw it out? அந்த கிணத்துக்குள்ள இருக்குற தண்ணி உங்க வீட்டுக்கு வருமா? அல்லது நீங்க போய் தண்ணி எடுக்க போவீங்களா? Do you have to draw the water out of the well? அந்த கிணத்துக்குள்ள இருந்து தண்ணியை எடுக்கணும்ல? In the same way when you are praising God you are thanking God you are drawing out the blessings of God in your life. அதே மாதிரி தான் ஆண்டவரை போற்றும்போது புகழும்போது நீங்க என்ன செய்றீங்க?
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ற அந்த தண்டீரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எடுத்து கொண்டு வருகின்றீர்கள். But if you are all the time thinking about your problem, you are no longer drawing the blessings, but you are drawing the problems in your life. ஆனா நீங்க எப்பவும் பிரச்சனையே யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கனா இப்படி ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க உங்க பிரச்சனையே தான் திருப்பி நீங்க எடுத்துட்டே இருக்கீங்க. So how will you know your future? அப்ப எப்படி உங்க எதிர்காலம் உங்களுக்கு தெரியும்? In the whole day, what are you thinking? ஒரு நாள் முழுவதும் நம்ம எதை யோசிச்சிட்டே இருக்கோம்? If your thinking is praising God, நம்ம சிந்தனை எல்லாம் நான் ஆண்டவரை போத்திக்கிட்டே இருப்பேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கமா? If your thinking is speaking his promises, ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படி இருக்கமா? Praise be to God, you are drawing the water from the well called blessing. நீங்க அப்படி செஞ்சிட்டு இருந்தீங்கனா அந்த கிணறு அதுல ஆசீர்வாதம் இந்த கிணத்துல இருந்து ஆசீர்வாதத்தை நீங்க வெளியே அப்படி எடுக்கறீங்க. So ask a question to yourself. இப்போ நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கங்க. When do I think about God? நான் எப்ப கடவுளை பத்தி யோசிக்கிறேன்? When I come to church. கோயிலுக்கு வரும்போது யோசிக்கிறேன். When I come for prayers. நான் ஜெபத்துக்கு வரும்போது நினைக்கிறேன். But when you actually go through a process of problems, ஆனா உங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனை அப்படி போயிட்டே இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில, do you open your mouth and praise God in the midst of your pain? அப்படி ரொம்ப வலி வேதனைலாம் இருக்கு அப்படி இருக்கும்போது வாயை திறந்து நான் ஆண்டவரை போற்றுவேன் புகழுவேன் அல்லது போற்றுறமா புகழ்றமா? Might be you don't know how to pray. சில சமயம் உங்களுக்கு எப்படி எப்படி செய்யறது தெரியாம இருக்கும். Might be you don't know what to do. என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கும். You don't know the promise of God. உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குறுதிகள் எல்லாம் தெரியல. And there's a bad situation. அப்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கு. Even if you have to open your mouth and keep on saying to yourself, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, praise you Jesus, I love you Jesus. That kind of praise is more than enough and it is so powerful, it will stop the work of Satan in your life. நீங்க பெரிய ஜெபம் சொல்லட்டாலும் உங்க வாயை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, மே போற்றுகிறேன் இயேசுவே, இயேசுவே நான் அன்பு செய்கிறேன் உமக்கு நன்றி இயேசுவே, இப்படி திரும்ப 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 நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜெபமே ஒரு வல்லமையான போற்றுதல் ஆகும். அது சாத்தானுடைய வலையிலிருந்து அவனுடைய அதிகாரத்திலிருந்து உங்களை விடுவிக்கும். So write down, our thoughts determine the course of our life. Our thoughts determine the course of our life. Our thoughts determine the course of our life. நம்முடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பது நம்முடைய சிந்தனைகள். Write down, our thoughts determine the course of our life. நம்முடைய வாழ்க்கையின் போக்கை தீர்மானிப்பது நம்முடைய சிந்தனைகள். Praise God. Praise God. How do you get those thoughts? எப்படி இந்த சிந்தனைகள் நமக்கு வருது? You get thoughts through words. இந்த சிந்தனைகள்லாம் வார்த்தைகள் மூலமாக நமக்கு வருது. People say some negative words. சில பேர் உங்களை பார்த்து எதிர்மறையான வார்த்தைகளை பேசலாம். Negative situations happen to you. உங்க வாழ்க்கையில எதிர்மறையான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். It produces thoughts. அப்போ உங்களுக்கு அது சிந்தனைகளை உருவாக்குகின்றது. And when you keep on thinking on those thoughts, அப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படிப்பட்ட சிந்தனைகளை திரும்ப 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 நீங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது, that's going to be your future. அது உங்களுடைய எதிர்காலமாக இருக்கும். So what are you thinking the most? நீங்க எப்போ எதை பற்றி அதிகமாக நீங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க? What are you thinking the most? எப்போ நீங்க அதிகமான காரியங்கள் எதை பற்றி அதிகமா சிந்திச்சிட்டு இருக்கீங்க? That shall be the direction of your life. அதுதான் உங்க வாழ்க்கையுடைய ஒரு போக்கை தீர்மானிக்க கூடியது. Ask a question. What do I think the most? நீங்க உங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. எதை பத்தி ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்க? That's going to be my life in the future. அதுதான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை. Praise God. Praise God. Let's say there are youngsters here. இங்க வந்து எல்லாம் வயதுல உள்ளவங்க எல்லாம் நீங்க இருக்கீங்க. And the person is listening to the word of God. இறை வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க. And it says even I want to do the same work. நானும் அதே காரியத்தை தான் செய்ய விரும்பறேன். She says even I want to go and live for Christ. நான் வந்து என் வாழ்க்கைய ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். The more and more the person begins to think. அதிக அதிகமாக இப்படிப்பட்ட சிந்தனைகளை ஒருவர் யோசித்து கொண்டே இருந்தால், now the person gets a desire, I want to go for priesthood, I want to go and become a nun. அப்ப அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு சிந்தனை நல்ல ஆழமாக பதிகின்றது. நான் வந்து ஒரு அருள் தந்தையாக போறேன், அப்படி இல்லனா நான் ஒரு அருள் சகோதரியாக போய் நான் சேவை செய்ய போறேன் அப்படிங்கற விருப்பமானது உருவாகின்றது. And if we can keep that thoughts the most,
நம்ம அத்தகைய விருப்பத்தை மிகவும் முக்கியமானதாக நாம் வைக்கலாம். பிரேஸ் காட், தோஸ் திங்ஸ் வில் கம் டு பாஸ். ஆண்டவரை போற்றுகின்றேன், ஏனென்றால் அத்தகைய காரியங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோ ரிமெம்பர், தி டெவில் வில் ஆல்வேஸ் அட்டாக் அ மைண்ட். எப்போதும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சாத்தான் நம்முடைய சிந்தனையை அது வந்து என்ன செய்யும், அது தாக்கும். He always attacks our thought life. எப்போதுமே நம்ம சிந்தனை வாழ்க்கையை தான் சாத்தான் தாக்குவான். But when you open your mouth and you start praising God, நீங்க உங்க வாயை திறந்து ஆண்டவரை போற்றி புகழ ஆரம்பித்தால், it stops devil on his plan. சாத்தானுடைய திட்டமானது அங்கேயே நிறுத்தப்படும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So every word of praise coming out of your mouth, ஒவ்வொரு புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடியவை, stop Satan's plan in your life. உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை முறியடிக்கும், நிறுத்தி போடும். Praise the Lord. Praise the Lord. And that is why once that you know that my praise can stop the plan of Satan, all the more when you are going through hardship, all the more when you are going through trials, you must continue to open your mouth and praise God. It will not only stop Satan's plan, it will bring God's plan manifest in your life. இவ்வாறு நீங்கள் கற்றுக்கொண்டால், எத்தகைய சோதனையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், வாழ்க்கையில் அந்த சோதனை பிரச்சனைகளுக்கு இடையிலே நான் ஆண்டவரை தொடர்ந்து நான் போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என்ற முடிவோடு நீங்கள் அவ்விதம் செய்ய ஆரம்பித்தால், சாத்தான் உங்களுக்காக எதிரியான அலகை, உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் முறியடிக்க முடியும். மேலும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட உங்கள் இத்தகைய புகழ்ச்சியானது அது உதவி செய்யும். When do we feel like praising God? எப்போ நமக்கு ஆண்டவரை போற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்? When our prayers are answered. நம்முடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டா நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம், போற்றுவோம். When the blessings are good. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ரொம்ப நல்லா இருந்தா ஆண்டவரை நாம் போற்றுவோம். Everything is going on fine. நம்ம வாழ்க்கையில எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா ஏற்றம் இறக்கம் இல்லாம போயிட்டே இருந்தா ரொம்ப சந்தோஷம். We want to praise God. அப்ப நம்ம ஆண்டவரை போற்றி புகழணும் தோணும். But the real test that God is saying to us. ஆனா உண்மையிலே வரக்கூடிய நமக்குள்ள சோதனை என்னவென்றால், that we must develop a new habit. நம்ம ஒரு புதிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். A new choice, a new decision. நமக்கு ஒரு புதிய தேர்வு, ஒரு புதிய முடிவு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். The more the trial, எப்படி எவ்வளவு அதிகமாக சோதனைகள் வந்தாலும், the more and more I'm going to praise God the most. அதிகம் அதிகமாக நான் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என்ற முடிவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். This praising God will always keep you in faith. இத்தகைய போற்றுதலும் புகழ்ச்சியும் நம்மை எப்போதும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்யும். It will build you up, strengthen you and make you strong. அது உங்களை கட்டி எழுப்பும், உங்களை பலவானாக பலசாலியாக உங்கள் வாழ்க்கையிலே உங்களை மாற்றும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Psalms 34 verse 1. திருப்பாடல் 34 ஒன்றாவது வசனம். I will bless the Lord at all times or sometimes. I will bless the Lord at sometimes. I will praise the Lord at sometimes. நான் ஆண்டவரை எப்போதாவது ஒரு சில வேளைகளில் போற்றுவேன். அவரது புகழ் ஒரு சில வேளைகளில் என் நாவில் ஒலிக்கும். What is there in your Bible? அங்க என்ன எழுதியிருக்கு? நான் இப்ப சொன்ன மாதிரி எழுதியிருக்கா? ஒரு சில வேளைகளில் போற்றுவேன், ஒரு சில வேளைகளில் என் நாவில் ஒலிக்கும். அப்படி இருக்குதா? என்ன இருக்கு? ஆல் தி டைம். ஆல்வேஸ். I will bless the Lord at all times. ஆண்டவரே நாம் எக்காலமும் போற்றுவேன். So when wrong things happen to you, do you bless the Lord? Do you praise the Lord? நம்ம வாழ்க்கையில நமக்கு விருப்பம் இல்லாத தவறான காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஆண்டவரை போற்றுமா, அவரை புகழ்றமா? When somebody does some harm to you, do you praise God? யாராவது உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுக்கறாங்க, கஷ்டம் கொடுக்கறாங்க, அப்ப ஆண்டவரை போற்றுறீங்களா, புகழ்றீங்களா?
Ama, when the daughter-in-law doesn't cook food, the mother-in-law is screaming on top of the voice. Marmaga samayile panala summa ukkandu TV paathirukka maamiyar romba potuvaangala eppadi irukum kattuvaanga. The mother-in-laws are looking at me and the daughter-in-laws are also looking at me. Maamiyar ellam paakranga marmagal ellam paakranga. Hallelujah. Hallelujah. When things don't happen the way I want, am I praising God or am I cursing people? Yen virpapadi yen vaalkaiyila nigalchigalna nadakkalan sonna na kadavula potrana alladhu na mattavangala sabikka aarambikkirena. The Bible says his praise shall be continually be in my mouth. Bible ivvaru solgindrathu naan aandavarai ekkalama potruven. So question, is praise continuously there in your mouth or negative things are continuously there in your mouth? This lady, she did this, எப்போது நம்ம வாயில புகழ்ச்சி இருக்குதா போற்றுதல் இருக்குதா நம்ம வாழ்க்கையில இப்படி சத்தம் போட்டிருக்கீங்களா? சரியா சரியா சரியா. And if you are doing that, it's going to steal your faith and get you into destruction. நீங்க அப்படி போட்டாம எப்பவும் கத்திட்டு வந்திருந்தீங்கனா அது உங்களுடைய விசுவாசத்தை திருடி கொண்டு போய் விடும். உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை வளர்க்க முடியாது. Colossians chapter கொலோசியர் 2வது அதிகாரம் verse 6 6வது வசனம். One minute. Are there any Christians here? இங்க கிறிஸ்தவங்க எல்லாம் இருக்கீங்களா? கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க இருக்கீங்களா? கை தூக்கி காட்டுங்க. They are all Christians. இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. Christian? கிறிஸ்தவங்க தானா? Okay. Christian. Colossians 2 verse 6. கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். As you have என்னமா இல்ல இல்ல இங்க வாசிக்கிறாங்க அப்புறம் வாசிக்கலாம் எடுத்துட்டியா? Colossians 2 verse 6 2வது அதிகாரம் 6வது வசனம். As you have therefore received Christ Jesus the Lord, so walk you in him. நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்டீர்கள், எனவே அவர் எந்த வழியை கரண்ட் கம் கரண்ட் வந்தாச்சு Mike is working. Mike vandachu vela pannudhu. Praise coming out. Pugalchi vaayil irundhu varumbodhu blessing coming. Aashirvaadam cheyindhu kooda vandrom. Bad words coming. Vaayil irundhu mosamaana vaathinga vanda bitter words coming. Romba kasappaana vaartha vandhudna destruction coming. Appa alivu kooda cheyindhu varum. So Colossians 2 verse 6.